சொல்லும், அதாவது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். அதில் முக்கியமான ஒன்று சொல்லும் பொழுது, வலதுன் சாலிஹுன் எதவுலகு, ஒரு நல்ல பிள்ளையை பெற்று சாலிஹான முறையில் அந்த பிள்ளையை வளர்த்து தொழுக இபாதத்து இது மாதிரி உருவாக்கிட்டு நம்ம மௌத்தா போயிட்டா, நம்ம இறந்த பிறகு அந்த புள்ள துவா கேட்கும், யா அல்லாஹ் என்னுடைய தகப்பன் செய்த பாவத்தை மன்னிச்சிருங்க, யா அல்லாஹ் என் தகப்பன் செஞ்ச இந்த குற்றத்தை மன்னிங்க என்று பிள்ளைகள் யாருக்காக கேட்கும், யாருக்காக, அப்பாவுக்காக கேட்கும். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லித்தரோம், குர்ஆனை சொல்லிக் கொடுத்து தொழுகைக்கு ஃபஜருக்கு எந்திரிக்கலாம், ஃபஜருக்கே தட்டி எழுப்பி தொழுகைக்கு அனுப்புறது, நோன்புக்கு உண்டான பயிற்சி கொடுக்கறது, இதையெல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனால் காலையில் பிள்ளை ஸ்கூலுக்கு லேட் ஆயிருமோ, அதுக்காக பதறிக்கிட்டு எழுப்பி வேகமாக ஸ்கூலுக்கு போகணும்னு அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு விட்டு வந்தால் கரெக்டாக டியூஷன் போகணும், மிஸ் ஆகிடக்கூடாது, டியூஷனுக்கு அனுப்புகிறோம். அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை ஃப்ரீயாக இருந்தால் சரி, ஒரு வாரம் ஃபுல்லாக பிள்ளை படிக்குது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும், டிவி பார்க்கட்டும், நாடகம் பார்க்கட்டும், சினிமா பார்க்கட்டும், இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்ச காலத்தில் நாம் இறந்து போயிடுவோம், நமக்கு பின்னால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு பிள்ளையும் இறந்து போயிடும். அப்போ இந்த இறந்து போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன தயார் பண்ணியிருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு என்ன கொடுத்துட்டு போகிறோம், நம்ம பிள்ளைக்கு வீடு கொடுத்துட்டு போகிறதோ, சொத்து சுகங்கள் கொடுத்துட்டு போகிறதோ, பணம் கொடுத்துட்டு போகிறதோ, இது வந்து சேராது. உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்காது, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்காது. எது பிரயோஜனம், நல்ல கல்வியை தரணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை தரணும், இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது என்ற வாழ்க்கை முறை தெரியணும். இதுதான் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு தாயும் தகப்பனும் கொடுக்குற முக்கியமான செல்வம். இந்த செல்வத்தை நீங்கள் கொடுத்தாதான் நாளைக்கு பிள்ளைகள் வந்து நீங்கள் இறந்து போன பிறகு உங்களுக்காக கையேந்தி துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல சாலிஹான பிள்ளையாக இருக்கும். அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துகிறாங்க இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி வரக்கூடிய காலங்களில் நாடகங்கள், டிவி, பொழுதுபோக்கு காட்சி இதெல்லாம் குறைங்க. ஏன்னா இது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பயானா இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி நீங்கள் உருவாக்குனாதான் நாளைக்கு பிள்ளைகள் சரியான முறையில் பண்பட்டு வருவாங்க. தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க. சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட பயிற்சிக்காக ஒவ்வொரு வக்துக்கும், குறிப்பாக ஃபஜருடைய தொழுகைக்கு போக மாட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேட்டோம் ஃபஜருக்கு நமாஸ், அச்சா, இப்போ காலையில் ஃபஜருடைய தொழுகைக்கு எல்லாரும் எந்திரிச்சு போகணும். ஆமாம், ஏன்னா நீங்கள் தான் வந்து தொழுகணும், விளையாடுங்க, விளையாடுங்க, சந்தோஷமாக இருங்க. காலையில் தொழுகை நேரத்துக்கு தொழுகைக்கு போயிருங்க, ஸ்கூல் டைமுக்கு ஸ்கூல் போங்க. ஆமா ஆமா, காலையில எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபஜருடைய நேரத்துக்கு, குளிர் நேரத்துல. ஆனா இந்த வயசுல நீங்க எந்திரிச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சப் நமாஸ் பண்ணீங்க இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். சப் நமாஸ் பண்ணா இபாதத்துக்கு சாத்த மேலானா அச்சா ஸ்கூல் போய் படணும். ஆமா, நமாஸ் கட்டே நமாஸ் பண்ண, ठीक है, நல்லா படிப்பீங்களா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக அல்லாஹ் ஹைரன்.